ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் ஆனந்த பைரவி. குழந்தைகளே துக்கமானவர்கள் அனைவரையும் சுகம் நிறைந்தவர்களாக ஆக்க வேண்டும். இது ஒரு தந்தையுடைய கடமையாகும். அவரே அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஆவார் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். தந்தை தனது குழந்தைகளுக்கு ஏறும் தலையில் செல்வதற்கான என்ன வழியை கூறுகின்றார்? அப்பா பதில் கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, நான் என்ன கூறுகின்றேனோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். மற்றபடி இதுவரை கேட்டவற்றை மறந்து விடுங்கள். ஏனெனில் அதன் மூலம் நீங்கள் கீழே இறங்கியே வந்திருக்கின்றீர்கள் என்று பாபா கூறுகின்றார். அப்பா மற்றும் ஒரு கேள்வி கேட்கின்றார். அனைத்து வேத சாஸ்திரங்களில் சாரம் அடங்கி உள்ள எந்த ஒரு ஆழ்ந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள்? அப்பா பதில் கூறுகின்றார். அதற்கும் சேர்த்து பிரம்மாவிலிருந்து விஷ்ணு மற்றும் விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எவ்வாறு ஆகின்றார்? எவ்வாறு இருவரும் ஒருவர் மற்றவருடைய நாபியில் இருந்து வெளிப்படுகின்றன என்ற இந்த ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். இது அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரம் ஆகும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். தாரணைக்கான முக்கிய சாரம் முழுமையாக தூய்மை ஆவதற்காக ஒருவருடையவராக மட்டுமே ஆக வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டும் கேட்க வேண்டும். ஒரு தந்தை கூறுவதை மட்டும் கேட்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இறைவனின்
உதவியாளராகி இறைவனின் உதவியாளராகி பாரதத்தை தூய்மை ஆக்க கூடிய சேவை செய்ய வேண்டும். ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் அன்பான புத்தி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா வரதானம் தருகின்றார். சுயஸ்திதி மூலம் ஒருவருடைய பரஸ்திதியையும் கடந்து செல்லக்கூடிய மாஸ்டர் திரிகாலதரிசி ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். யார் சதா குசியாக இருக்கிறார்களோ, யார் சதா குசியாக இருக்கிறார்களோ மற்றும் அனைவரையும் குசிப்படுத்துகிறார்களோ, அவர்கள் தான் உண்மையான சேவாதாரி என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.